மேம் வணக்கம். வர ஞாயிற்றுக்கிழமை வந்து தந்தையர் தினம். ஸோ அது ரிலேட்டடாக தான் இப்போ வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அன்றைய காலத்தில், ஐ மீன் உங்கள் ஜென்ரேஷன் இல்லை என்னோடய ஜென்ரேஷனாக இருக்கட்டும், அப்பா மகளுக்கான உறவு வந்து எப்போவுமே பாண்டிங்காக தான் இருக்கும். ஆஸ் இப்போவும் அதே தான் தொடருது. உங்களோட பாண்டிங் எப்படி இருந்தது கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்கள் அப்பா தான் உலகம். அவர் மட்டும்தான் தெரியும் என்ன சொல்கிறது, எது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அவரோட ரிலேட் பண்ணி தான் பார்ப்பேன். தைரியமாகட்டும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆகட்டும், இல்லை அன்பாகட்டும், எல்லாமே அவர் தான் உலகம் அப்படின்னு பார்த்தது. மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ. எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு. பட் மோஸ்ட்லி அது சொல்ல ஒரு கிளிஷேவாக இருக்கும், பட் டெஃபினெட்லி மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ. ஹீ இஸ் பில்ட் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்க்ராச். 53 இயர்ஸ் ஆஃப் நான் ஸ்டாப் ஒர்க்கிங். இன்றைக்கும் ஹீஸ் 80 இயர்ஸ் ஓல்ட், பட் ஹீ ஸ்டில் இன்சிஸ்ட் ஆன் ஒர்க்கிங் எவ்ரி டே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் எத்திக் ஐ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். அண்ட் வெரி வெரி இன்னோவேட்டிவ் அண்ட் அதாவது ஒரு பிக் திங்கிங் சொல்லுவாங்க, லார்ஜ் திங்கிங் வந்து அவங்க கிட்ட தான் நான் பழகினேன். ஸோ ஐ திங்க் மை ஃபாதர் இஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. அப்பான்னா வந்து கண்டிப்பானவர். வந்து ஏதாவது நம்ம தப்பு பண்ணால் தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருந்தது. ஸோ அதனால் ஏதாவது கருத்து சொல்கிறது கூட யோசிப்போம். நம்ம ஒரு சொன்னால் கூட நம்முடைய தேவைகளை சொல்கிறது கூட அப்படியே பயந்துட்டே சொல்லுவோம். ஒரு வகையில் அது நல்லதாக இருந்தாலும், ஏன்னா டிசிப்ளின் சின்ன வயசில் ரொம்ப முக்கியம். தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கவனமாகவும் இருப்போம். அந்த ஜென்ரேஷனில் அப்படி இருந்து இப்போ நம்ம காலம் மாற மாற அது மாதிரியான ஒரு அப்ரோச் ஒரு ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா பெற்றோர்களும் இப்போது நல்லா படிச்சிருக்கிறாங்க, நிறைய எக்ஸ்போசர், நிறையா ட்ராவல் பண்ணுறாங்க. மற்ற சொசைட்டிஸில், மற்ற நாடுகளில் எப்படி ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வர்றாங்க. அதே போல் குழந்தைகளுடைய எக்ஸ்போஷரும் அவங்களுக்கு சோசியல் மீடியாவும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால குழந்தைங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஃபாதர் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நிறையா மாறிடுச்சு. ஸோ அதனால் இப்போது அப்போ எங்கள் ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எனக்கும் எல்லார் மாதிரியும் அப்பா தான் ஃபஸ்ட் ஹீரோ. ஹீரோன்னு சொல்கிறத விட எல்லாமே அப்பா தான். அப்பா வந்து நிறைய, அதாவது ஹீரோன்னு சொல்லுவாங்களே, ஹீரோங்கிற வார்த்தைக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறையா சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க எப்படி வந்திருக்காங்க, எப்படி மேலே வந்திருக்காங்க, எல்லாம் வந்து அந்த ஜேர்னியை பார்க்கும்போதே ஒரு ஒரு வியப்பாக இருக்கும். ஸோ அப்பாவோட ஜேர்னி வந்து ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அம்மா வலிக்குது, வலிக்கும்போது அம்மா, ஒரு வேலையை முடிச்சா பாடா, ஒன்றும் முடியலன்னா கடவுளே, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நான் தான் பண்ணேன். இது நாலு, அம்மா அப்பா கடவுளே நான் தான் பண்ணேன், நான் பண்ண முடியாது. இப்போ எனக்கு என்ன, டாக்டர் பக்தவத்சலம் அப்படின்னா கோயம்புத்தூர் எல்லாத்துக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் தெரியும். என்ன உலகத்துக்கு காமிச்சு கொடுத்தவர், உலகத்துக்கு கொண்டு வந்தவர் எங்கள் அப்பாவும் அம்மா. ஐ இஸ் பார்ன்னோ அவங்க சேர்க்கை மூலம் வந்து நான் ருக்மணி அம்மாள் அம்மா கோவிந்த சாமி நாயுடு சேர்ந்ததுனால தான் நான் பிறந்தேன். ஆனால் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையே அப்பாவுடைய கனவு, என் கனவு இல்லை. யூஸ்வலாக நான் கனவு காணுவேன், கனவு காண கற்றுக்கொள்ளுங்கள் சொல்வார் அப்துல் கலாம். எனக்கு கனவு காண தெரியாது. 43 வருஷம் பிறந்தேன். 45 வருஷம் 2 இருக்கும்போது, ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு தீவிரமான ஜுரம் வந்துச்சு, 105 வந்துச்சு. அப்போது வைத்திய வசதிகள்லாம் இல்லை. அப்பா என்ன பண்ணார், நெத்தியில் திருநூறு வச்சார். திருநீர்னு சொல்கிறமில்ல, முருகா 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 முருகா. இவனை காப்பாற்றினேன்னு இவனை டாக்டர் பண்ணுறேன்னு சொன்னார் அப்பாவுடைய கனவு. இந்த சின்ன குழந்தையை காப்பாற்றினீங்கன்னா இவனை டாக்டர் பண்ணுறேன். ஸோ 2, 4, 6, 7, 10 ஆகும்போது இல்லை நீ டாக்டராக போகிறேன், நீ டாக்டர். நாங்கள் வியாபார குடும்பத்தில் பிறந்தவங்க, நூல்நூத்து, ஜென்னி ஃபேக்ட்ரி, மில்லு, டெக்ஸ்டைல்ஸு, டெரி டவல்ஸு, ஜெயின்ஸ், அந்த அந்த குடும்பத்தில் 60 நான் ஒருத்தன் தான் டாக்டர். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய ப்ராமிஸ் டு முருகன், அப்பாடா அப்படின்னு உட்கார முடியாது. ஏன்னா ஆரம்பித்த வாழ்க்கை 43 ஆரம்பித்த வாழ்க்கை இப்போ 81 ஓடுது, சுறுசுறுப்பாக ஓடுது. எப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பாவும் சுறுசுறுப்பாக இருப்பார். அப்பா மாதிரி பையன், அப்பா தர்மவீரா, நானும் தர்மவீரா. எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இல்லை, வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபாதர்ஸ் டேங்கிற சூழ்நிலையில்
நீங்கள் வந்து என்னை வந்து இந்த ஒரு ஹார்ட் டச் பண்ணக்கூடிய ஒரு இமோஷனல் சப்ஜெக்டை கவர் பண்ணுறது ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், ஒரு தந்தை மகனுக்கும் இருக்கும் உறவு வந்து மகளுக்கும் உறவுக்கும் ஒரு மாறுதல் இருக்குது. தந்தை மகனுக்கும் இருக்கும் உறவுன்னு இங்கிலீஷில் சொல்லப்போனால் எப்போவுமே ஃபாதர் ஃபிகர்ம்பாங்க. ஏன் அந்த ஃபாதர் ஃபிகர் அப்படின்னா, நமக்கு ஒரு முன்னோடியாக இருப்பது தான் வந்து தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு. மகள் அப்படிங்கும்போது அன்பு, அது வேறு இதில் போகுங்க. மகனுக்கு வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக நிறைய நம்மளுடைய குணநலங்கள்லாம் வந்து அவங்ககிட்டருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் த டிஃபைனிங் இது ஒரு ஃபாதர் சன்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குதுங்க. எங்கள் ஃபாதர் வந்து ஒரு ஹைலி பிரின்சிபிள்ட் மாரலி ரைட் பர்சன். சிறு வயசில் ஒரு தடவை பார்த்தோம்னா எப்போவுமே காலையில் வந்து சாமி கும்பிட்டு ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் சாமி கும்பிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போவார். அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் ரொம்ப ரிலீஜியஸுங்களாப்பா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், ரிலீஜன்கிறது வந்துமா ஒரு மொராலிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணுறக்காக இருக்கக்கூடிய ஒரு ஊன்றுகோல் தான் ரிலீஜன். அப்போது அவர் சொன்ன கருத்து என்னென்னா, மொராலிட்டி இஸ் மோர் ஈவன் இம்பார்ட்டன்ட் தென் காட். மொராலிட்டிங்கிறது என்ன? அடுத்தவர்களுக்கு வந்து எது தீங்கு விளைவிக்கக்கூடாது, தவறுகள் செய்யக்கூடாது, நமக்கு இல்லாத பொருட்கள் நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது, ஓரளவுக்கு அளவான ஒரு விதத்தில் ஒரு எளிமையான இதில் இருக்கணும், அன்பு காட்டணும், இதெல்லாம் தான் எனக்கு மாரல் பிரின்சிபல்ஸ். இது வந்து கடவுளுக்கும் மீதினு அவர் நினச்சார். அவர் வாழ்க்கை பூரா அப்படி தான் இருந்தார். லைஃப்பில் பல தருணங்களில் நமக்கு சர்க்கம்ஸ்டன்சஸ் வில் சேஞ்ச் வித் ஈச் ஜெனரேஷன். முடிஞ்ச வரைக்கும் ஐ ஹவ் ட்ரைட் டு பி ட்ரூ டு யுவர் பிரின்சிபல், ட்ரை நாட் டு காம்ப்ரமைஸ் ஆன் திஸ் ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். எங்கள் அப்பாகிட்டருந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நான் பார்த்தா நான் அதை தான் சொல்லுவேங்க. அப்பாங்கிறது என்னுடைய உலகம், அதுவும் அன்பான உலகம். அதில் ஒரு அப்பா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற நிறைய இடங்கள்லேருந்து இங்கே அனன்யாஸ் நானா நானிய ஹோம்ஸ்க்கு நிறைய அப்பாங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இனிய தந்தைய தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எனக்கு எப்படி எங்கள் அப்பா சூப்பர் ஹீரோவோ அதே மாதிரி டு ஆல் த சூப்பர் ஹீரோ டேட்ஸ் இன் த வேர்ல்ட், விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஃபாதர்ஸ் டே விஷஸ். தி கோவை மெயில் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஃபாதர்ஸ் டே விஷஸ்.